ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் இன்ஜினியர்ஸ் கைட் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைல்ஸ் போடுறக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் வந்து கன்சிடர் பண்ணனும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து டைல்ஸ் போடுறக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கார்னர் எல்லாமே வந்து பக்காவாக வந்து எடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து லெவல் அப்படிங்கிறத தெளிவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா வந்து ரூம் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லெவலில் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் சொல்றக்காக நம்ம ரூம் ஹைட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கரெக்டாக எக்ஸாக்டா பத்தடி வச்சுருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் பத்தடி வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஹைட் வந்து லெவல் பண்றப்போ ஒரு அரை அடிக்கு மேல வந்து தூக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ரூம் ஹைட்டே வந்து ஒன்பதரை ஒன்பதரை அடியாக வந்து மாறிடும் ஸோ ஒன்பதரை அடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்னதாக வந்து போயிடும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து லெவல் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துலாம் வந்து லெவல் கரெக்டாக வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம டைல்ஸ் போடணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பட்டன் மார்க்கிங் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அதாவது கரெக்டான லெவல் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பட்டன் மார்க்கிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதாவது பட்டன் மார்க்கிங் அப்படிங்கிறது என்ன இல்லை நம்ம அந்த கரெக்டாக நூல் பிடிச்சி டைல்ஸை வந்து அங்கங்கே ஒட்டிடுவாங்க இந்த லெவலில் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒட்டிடுவாங்க ஸோ அந்த டைல்ஸுக்கு அளவாக வந்து நம்ம மாட்டர் போட்டு வந்து லெவல் பண்ணணும் ஸோ இந்த மாட்டர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரிச் மிக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ பத்து செட்டி வந்து மணல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு செட்டியோ இல்லை ஒன்றரை செட்டியோ வந்து நீங்கள் சிமெண்ட் போட்டால் போதுமானது ஸோ அதை போட்டு நோட்ற ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெவல் பண்ணிக்கணும் ஸோ மட்டக்கோல் வச்சு லெவல் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து டைல்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் டைல்ஸை வந்து ஓட்டுறக்கு நம்ம தயாராகலாம் ஸோ அந்த டைல்ஸ் ஓட்டுறப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேட்டன் டைல்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த கரெக்டான பேட்டர்ன்ஸ்லாம் வந்து வருதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து ஒரு சில டைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் இருக்காது நீங்கள் எப்படி வேணாலும் ஒட்டிக்கலாம் ஸோ இப்போ வர மேக்ஸிமம் டைல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளைன் டைல்ஸாக இருக்குது இல்லை வந்து ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி வேணாலும் ஒட்டிக்கலாம் பட் ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் டைல்ஸாக இருக்கும் அதாவது ஒரு கல்லுலேருந்து இன்னொரு கல்லுக்கு வந்து கண்டினியூஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைல்ஸ் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை வச்சு வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் ஸோ எந்த இடத்துல எந்த டைல்ஸ் வருது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும் ஸோ தெளிவாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓட்ட ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் பாலை வந்து நம்ம தயார் பண்ணணும் ஸோ சிமெண்ட் பால் அப்படிங்கிறது என்னன்னா சிமெண்ட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம லெவல் பண்ண சர்ஃபேஸில் கொஞ்சம் ஊற்றி விட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா கீறி விடணும் ஸோ அதாவது அந்த லெவல் சர்ஃபேஸை கீறி விட்டீங்க அப்படின்னா அந்த பால்லாம் வந்து கொஞ்சம் இறங்கிக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைல்ஸ் பின்னாடியும் வந்து பாலை ஊற்றி அது மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையும் வந்து தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவோம் வெயிட்டை வந்து வச்சுருவோம் ஸோ ஒவ்வொரு ஜாயின்ஸில் எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஜாயின்ஸ்லாம் வந்து நம்ம வெயிட் வச்சுரும் ஸோ அந்த வெயிட் வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து தூக்காது உள்ளே வந்து ஏர் வந்து ஃபார்ம் ஆகாது இன்கேஸ் வந்து உள்ள வந்து ஏர் கேப் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பின்னாடி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படியே விட்டுடலாம் ஸோ ஒரு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒயிட் சிமெண்ட் எடுத்துட்டு அந்த ஒயிட் சிமெண்ட்டை வந்து அந்த ஜாயின்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வச்சிடணும் ஸோ ஜாயின் எல்லா இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா பக்காவாக வந்து பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்க்ரட்டிங் டைல்ஸ் ஓட்டுவோம் ஸோ ஸ்க்ரட்டிங் டைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வாலில் வந்து இந்த டைல்ஸுக்கும் அந்த வாலுக்கும் வந்து இருக்கிற சின்ன கேப்பில் வந்து ஓட்டுறது ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ரன்னிங் ஃபீடில் வாங்கி நம்ம வேட்டிரலாம் ஸோ இதெல்லாமே மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைல்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு இந்த டைல்ஸ் ஒர்க்கில் டிஃபெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு டைல்ஸ் மேலேயும் ஒரு டைல்ஸ் கீழையும் வந்து தூக்கிட்டு இருக்கும் ஸோ ஒரு வேலை நீங்கள் வந்து கட்டி முடிச்ச பிறகு இந்த மாதிரி தூக்கிடுச்சு அப்படின்னா அந்த எல்லாம் வந்து ஒரு அழுக்கெல்லாம் போய் தேங்கிக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கூட்டுறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து எல்லாமே தேங்கி நின்றுக்கும் ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஜாயின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கருப்பாக தெரியும் அதோட அப்பியரன்ஸையே வந்து கெடுத்துடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் டைல்ஸ் சொல்றப்போ கரெக்டா வந்து ஒட்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்கு சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक